வணக்கம். நியூஸ் அட் 9 உடன் குணம் துஷந்தன். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 உயர்வடைந்திருப்பதாக அனைத்து முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரேசன ஜாப்பா அறிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சீரற்ற வானிலையால் 8 பேர் உயிரிழந்ததுடன் 8 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சீரற்ற வானிலையினால் 68 வீடுகள் முற்றாக சேதம் அடைந்துள்ளதாகவும் 1293 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் 176 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். 29,004 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அனுர பிரேசன ஜாப்பா தெரிவித்தார். அதேபோன்று பாதுகாப்பான இடங்களில் 1,34,446 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரேசன ஜாப்பா தெரிவித்தார். மரண பிரமாணே 8 கட்டியதால் துவாலோ புத்கலை 9 கட்டியதால் அத்துருதானோ புத்கலை 8 கட்டியதால் நிவாச 68 பூர்ணஹானி சிதுவெலா தியனோ நிவாச 1293 அறுதஹானி சிதுவெலா ஆரக்ஷித ஸ்தான 176 அப்பி தனட்ட ஜனதாவ நவத்தல தியனோ ஏனோ ஆரக்ஷித ஸ்தானவல இன்ன பவுல் சங்கியாவ 29,004 கட்டியட்டாய் சந்தான வேண்டி ஆரக்ஷித ஸ்தானவில் சாமாஜிக்கின் கண்ண 1,34,446 கட்டியட்ட. கிழக்கில் நிலை கொண்டிருந்த தாழமுக்க மண்டலம் நகர்ந்து தற்போது வடபகுதியில் நிலை கொண்டுள்ளதாக கொழும்பு வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டை சுற்றியுள்ள கடற்பிரதேசங்களில் கடுமையான காற்றுடன் கூடிய காலநிலை தொடர்ந்தும் நிலவக்கூடும் என்று வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது. காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 70 to 80 km வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடற்பகுதி ஆபத்தானது என்றும் மீனவர்கள் மற்றும் கடற்படையினரை அவதானமாக செயற்படுமாறு வானிலை அவதான நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கடுகண்ணாவ இலக்வத்தை பகுதியில் மண் சரிவில் சிக்கி காணாமல் போயிருந்தவர்களில் 2 சிறுவர்கள் மற்றும் பெண்ணொருவர் உட்பட 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேடுதல் நடவடிக்கைகளின் போதே 3 சடலங்களும் மீட்கப்பட்டன. இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற மண் சரிவில் 3 வீடுகள் மண்ணிற்குள் புதைந்துள்ளன. சிறுவர்கள் உட்பட 6 பேர் மண் சரிவில் சிக்கி இன்று காலை காணாமல் போயுள்ளதுடன் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. மீட்புப் பணிகளில் இராணுவத்தினர், போலீசார் மற்றும் அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகள் ஈடுபட்டனர். தொடரும் சீரற்ற வானிலையால் மீட்புப் பணிகளை முன்னெடுப்பதில் சிக்கல் தன்மைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கேகாலை மாவட்டத்தில் ஜாட்டியாம்தோட்டை மீகாவெல்ல பிரதேசத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட மண் சரிவினால் 2 வீடுகள் சேதமடைந்தன. கேகாலை தேகியூவிட்டு டெனிஸ்வத்த தோட்டத்தில் வீடுகளின் மேல் மண்வீடு சரிந்து விழுந்ததில் 15 மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 3 காணாமல் போயுள்ளதாகவும் அதில் 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கடும் மழை காரணமாக குறுக்கிட ஓயா பெருக்கெடுத்து கன்னத்தொட்டி கிராமம் நீரில் மூழ்கியுள்ளது. நாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அவிசவழி கேகாலி பிரதான வீதியில் தல்துவ நகரம் தெஹியூவிட்ட அங்குருக்கு வெள வெரகால புலக்கப்புடிய ஆகிய பிரதேசங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவழி தெல்லவாக்கலில் ஹட்டன் பிரதான வீதியில் மல்லிகப்பூ சந்தியில் மண்மீடு சரிந்து விழுந்ததில் 2 போக்குவரத்து 1 போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் தப்போவ பிரதேசத்தில் வெள்ளம் காரணமாக 200 அதிகமானோர் நிர்கதிக்கு உள்ளாகியுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 212 பேரை காப்பாற்றும் நடவடிக்கையில் இலங்கை கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படையின் உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக 8,841 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கிளிநொச்சி மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.
இயற்கை அனர்த்தத்தால் 60 கிராம அலுவலர் பிரிவுகளில் 2636 குடும்பங்களைச் சேர்ந்த 8841 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 பிரதேசலக பிரிவுகளிலும் 157 குடும்பங்களைச் சேர்ந்த 520 பேர் 10 நலம்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சமைத்த உணவுகள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவிற்கு ஊடாக பிரதேசலங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்தது. 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2029 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். கரச்சி பிரதேசலக பிரிவில் 21 கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 1748 குடும்பங்களில் 5775 பேரும், கண்டாவளையில் 15 கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 633 குடும்பங்களில் 2291 பேரும், பச்சிலைப்பள்ளியில் 13 கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 218 குடும்பங்களில் 648 பேரும், பூநகரியில் 10 கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 37 குடும்பங்களில் 127 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பவுனியாவில் 3வது நாளாகவும் தொடரும் மழை காரணமாக 711 குடும்பங்களைச் சேர்ந்த 2689 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார். வவுனியாவில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளதுடன் சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவில் மழை காரணமாக 306 குடும்பங்களைச் சேர்ந்த 1134 பேரும், வவுனியா பிரதேச செயலக பிரிவில் 391 குடும்பங்களைச் சேர்ந்த 1508 பேரும், வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச செயலக பிரிவில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேரும், வெண்கல சட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருமாக 711 குடும்பங்களைச் சேர்ந்த 2689 பேர் பாதிப்படைந்துள்ளனர். 55 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் வவுனியா வடக்கு பகுதியில் 21 வீடுகள் முழுமையாக பாதிப்படைந்துள்ளன. ஒரு நலம்புரி நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மரக்காரம்பள்ளி பகுதியில் ஒரு நலம்புரி நிலையம் அமைக்கப்பட்டு அங்கு ஒரு குடும்பம் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 182 பேர் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழை காரணமாக குளத்து நீர்மட்டம் அதிகரித்து பல குளங்கள் வேன்பாய ஆரம்பித்துள்ளதுடன் செட்டிக்குளம் பூவரசன்குளம் வீதியை ஊடறுத்து 7 அடி உயரத்திலும், சின்னசிப்பி குளம் செட்டிக்குளம் வீதியை ஊடறுத்து 4 அடி உயரத்திலும் நீர் பாய்ந்து வருகின்றது. இதனால் செட்டிக்குளம் பூவரசன்குளம் வீதியில் படகு மூலம் போக்குவரத்து மேற்கொள்ளப்படுகின்றது. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் 84 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறு முகாம்களில் உள்ள மக்களுக்கு அவசியமான சுகாதார தேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மட்டங்களில் அனர்த்த ஒருங்கிணைப்பு மருத்துவ பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பாலித மகிபால தெரிவித்தார். மட்டக்களப்பில் பெய்து வரும் மழை காரணமாக உடைக்கப்பட்டுள்ள 2 அணைக்கட்டுகளை விரைவாக திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கீனா துரைராஜசிங்கம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பெற்று பிரதேசத்துக்குட்பட்ட மாவடி ஓடை அணைக்கட்டு மற்றும் கிரான் பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட கிரான்புல் அணைக்கட்டு ஆகியன உடைப்படுத்தியுள்ள நிலையில் அவற்றினை கிழக்கு மாநில விவசாய அமைச்சர் கீனா துரைராஜசிங்கம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். உருகாமம் நீர்ப்பாசனத்துக்குட்பட்ட பகுதியில் நீர் ஓட்டத்தின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக குறித்த அணைக்கட்டுகள் உடைப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்மையில் புதிதாக அமைக்கப்பட்ட மாவடி ஓடை பாலத்தை நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளரினால் முறையாக அமைக்கப்படாதன் காரணத்தினாலேயே குறித்த அணைக்கட்டு உடைப்படுத்திருப்பதாக விவசாயிகள் தம்மிடம் முறையிட்டதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பில் முறையான விசாரணை முன்னெடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜபார் உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேபோன்று கிரான் பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட கிரான் புல்சேனை அணைக்கட்டும் உடைப்படுத்துள்ளதாகவும் அதனையும் திருத்தி அமைப்பதற்கான நடவடிக்கையினை எடுக்குமாறு பணிப்புரைகளை விடுத்துள்ளதாகவும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் தெரிவித்தார். சீரற்ற காலநிலை இன்று 3வது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் மழையுடன் கூடிய காற்று வீச ஆரம்பித்துள்ளது.
இந்நிலையில் காற்றின் நுவரெலியா பிரதான வீதியின் குடாகமா குப்பைக்கோள பகுதிக்கருகில் வீசிய காற்றினால் மின்கம்பியொன்று அறுந்து பிரதான வீதியில் விழுந்ததின் காரணமாக அவ்வீதிக்கான போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரம் தடைப்பட்டது. ஹட்டன் ரதஸ் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு ஒன்றில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் அவ்வீடு சேதமடைந்துள்ளது. இதேவேளை மாதம்பி எகுடவத்தை வீதியில் வீடொன்றின் மீது இன்று அதிகாலை மரமொன்று முறிந்து விழுந்ததால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தார். 36 வயதுடைய பெண் ஒருவரை காயமடைந்துள்ளதுடன் 38 வயதுடைய பெண்ணின் கணவர் உயிரிழந்தார். மலையகத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் ரோதஸ் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று மாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் குறித்த வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு எந்தவிதமான உயிராபத்துகளும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பெருமதிமிக்க பொருட்கள் சேதமாகியுள்ளதாகவும் இதில் பாதிக்கப்பட்ட 5 பேரை தற்காலிகமாக அயலவரின் வீட்டில் தங்க வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடமாட சேவைக்கு ஒரு நம்பர் விட்டாங்க. ரெண்டு மணிலேருந்து மண் சரிஞ்சு கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் நினச்சி எலிதான் இந்த மழைதுன்னு சொல்லி மேலே போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மேலே போய் பார்க்குற நேரம் தான் அவங்க சொன்னாங்க பெரிய வெடிப்பொண்ணு விழுந்துருக்கு அப்படின்னு. சரின்ட்டு வீட்டுக்கு வந்து சாமான்லாம் வந்து கொஞ்சம் வெளியே எடுக்கட்டியும் பெரிய பெம்மோன்னு அப்படியே வெடிச்சிருச்சு. மேத்தொண்டு வந்து வெடிச்ச பிற்பாடு ராஜா வந்து வந்து பிள்ளையெல்லாம் வெளியே எடுத்துட்டு சாமான வெளியே எடுத்து வெளியில் மேலே ஏறுறோம் சாஞ்சிருச்சு. யாழ்ப்பாணத்திற்கான சகல புகையிரத சேவைகளும் தடைப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிரதான புகையிரத நிலைய அதிபர் டி பிரதீபன் அறிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால் பெய்த மழை காரணமாக வடக்கிற்கான புகையிரத போக்குவரத்து சேவைகள் யாவும் இன்றைய தினம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நாளைய சேவைகள் தொடர்பாக பின்னர் அறிக்கை தரப்படும் என்றும் புகையிரத நிலைய அதிபர் டி பிரதீபன் தெரிவித்துள்ளார். வடக்கிற்கான புகையிரத பாதையாகிய தம்பிதுகமவுக்கும் தலாவிக்கும் இடையில் புகையிரத பாதைக்கு மேலாக 1 அடிக்கு மேற்பட்ட வெள்ள நீர் பாய்ந்து கொண்டிருக்கின்றமையால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து இன்று கொழும்புக்கு செல்லுகின்ற காலை 6 மணி தொடக்கம், 6:10, 9:35 மதிய புகையிரத சேவை மற்றும் தபால் புகையிரத சேவை யாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண புகையிரத நிலைய அதிபர் அறிவித்துள்ளார். இன்றைய தினம் பயணம் செய்வதற்கான பயணச்சீட்டுகள் இப்பெற்றுக் கொண்டவர்களுக்கான பணம் மூலளிக்கப்படுவதாகவும் புகையிரத நிலைய அதிபர் தெரிவித்துள்ளார். இன்றைய இந்த மழை காரணமாக, அதாவது தலாவ தம்புத்தேகமைக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் மழையின் காரணமாக 1 அடிக்கு மேலாக புகையிரத பாதையின் ஊடாக தண்ணீர் செல்வதால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து காலையில் 6:10 புறப்படுகிற கடுகதி புகையிரதமும், 9:35 புறப்படுகின்ற யாழ்தேவி புகையிரதமும், நண்பகல் 1:45 புறப்பட இருக்கின்ற குளிரூட்டப்பட்ட கடுகதி புகையிரதமும், இரவு தபால் புகையிரதமும் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கால நிலவரங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இனி புகையிரதம் ஓடுகின்ற தினத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். அநேகமாக மழை குறையும் பட்சத்தில் நாளை தொடக்கம் இந்த சேவைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என்று நான் நினைக்கிறேன். இந்த புகையிரதங்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக
இந்த ஆசனங்களை ஒதுக்கீடு செய்த பயணிகளுக்கான பணங்கள், அதாவது அந்த பணங்கள் அனைத்தும் நாங்கள் எங்களுடைய புகையிரத நிலையத்தில் வைத்து மீளல், அதாவது ரிஃபண்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த பயணச்சீட்டை ஒதுக்கிய பயணிகள் இன்றைய தினம் டிக்கெட்டுகளையும் இங்கே கொண்டு வருவதன் மூலம் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிந்தி கிடைத்த தகவலின்படி இன்று இரவு புகரத சேவை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி விசேட ஒழுங்குடன் நடைபெறும் என்று யாழ்ப்பாண பிரதான புகரத நிலைய அதிபர் டி பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் புகரதம் புகரத சேவை தடைப்பட்ட தம்பதகமோவுக்கும் தலாவோவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பயணிகளை பேருந்து மூலம் கொண்டு சென்று பின்னர் புகரத்தில் பயணத்தை தொடர்வதற்கு புகரத திணைக்களம் ஒழுங்கு செய்துள்ளதாக புகரத நிலைய அதிபர் டி பிரதீபன் தெரிவித்துள்ளார். சிறிய வர்த்தக விளம்பர இடவழினை தொடர்ந்து நியூஸ் அட் நைன் தொடரும். நியூஸ் அட் நைன் தொடர்கின்றது. ரம்புக்கணையிலிருந்து கடுக்கண்ணாவை வரையிலான ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பல்லான மற்றும் இகல்கோட்டி ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்தது. அதிக மழை மற்றும் மண் சரிவு போன்ற காரணங்களால் வீதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்கள் சம்பந்தமாக 1968 என்ற இலக்கத்துக்கு உடனடியாக அறிய தருமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டது. அதிக மழை காரணமாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் தரை போக்குவரத்து மற்றும் புகரத போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடாளுமன்றமும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தில் காணப்படுகின்றது. பத்ரமுள்ள தியவண்ணா குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதாக அந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகின்றது. இதனால் அப்பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்றத்தை சுற்றியும் மணல் நிரப்பப்பட்ட 700 மூடுகளிடும் பணியிலும் வெள்ளநீர் தடுப்பு முயற்சியிலும் இராணுவமும் கடற்படையும் ஈடுபட்டுள்ளன. மேலும் 60க்கும் மேற்பட்ட இராணுவ சிப்பாய்களும் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 2010 ஏற்பட்ட வெள்ளத்தினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பிரதேசங்களில் பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்களால் மாகாண மற்றும் வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வடமேல் மாகாணத்தின் 25 பாடசாலைகள் மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக மாகாண கல்வி அமைச்சர் சந்தியா குமார ராஜபக்ஷ தெரிவித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் பாடசாலைகளை நடத்துவது குறித்த தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க கூறினார். இந்நிலையில் நிலவி பெறும் சீரற்ற வானிலை தொடர்பாக ஆராய்வதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. இதன்போது இவ்வனர்த்தங்களால் 31062 குடும்பங்களைச் சேர்ந்த 128428 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதன்போது உலருணவு பொருட்களுக்கு பதிலாக வழங்கப்படும் கொடுப்பனவின் தொகையை 150 ரூபாயிலிருந்து 225 ரூபாயாக அதிகரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியின் பொருளாதார அலுவல்கள் மற்றும் வலுசக்தி தொடர்பான ஜெர்மன் பாராளுமன்ற இராஜாங்க செயலாளருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் ஜெர்மனியின் வர்த்தக தூதுக்குழுவின் தலைவரும் பொருளாதார அலுவல்கள் மற்றும் வலுசக்தி தொடர்பான ஜெர்மன் பாராளுமன்ற இராஜாங்க செயலாளருமான உபே பக்மேயர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியின் உத்தியபூர்வ வாசஸ்தலத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். ஜனாதிபதியின் ஜெர்மன் விஜயத்தின் போது ஜெர்மனியின் அதிபர் அஞ்சலா மெர்க்கல் இலங்கையில் வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதற்காக வர்த்தக தூதுக்குழுவினரை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்ததற்கமைய ஜெர்மனியின் வர்த்தக தூதுக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி தனது தூதுக்குழுவை இலங்கைக்கு அனுப்பியது தொடர்பில் தனது மகிழ்ச்சியை வெளியிட்ட ஜனாதிபதி இலங்கையின் வர்த்தக சமூகத்தினை இத்தூதுக்குழுவினர் சந்திப்பதனூடாக இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். புதிதாக சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிப்பதன் ஊடாகவும் மனித உரிமை ஆணைக்குழு லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை புலன் விசாரணை செய்யும் ஆணைக்குழு கணக்காய்வு சேவை ஆணைக்குழு போன்ற ஏற்கனவே காணப்படும் ஆணைக்குழுக்களை பலப்படுத்துவதன் ஊடாகவும் இலங்கையில் எவ்வாறு ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் துரித வளர்ச்சி கண்டுள்ள தொடர்பாக
ஜனாதிபதி பாக் மேயருக்கு இச்சந்திப்பின் போது விளக்கமளித்தார். பொருளாதார அபிவிருத்தி வளர்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்து செயற்படுவதனூடாக நிலையான அபிவிருத்தி மற்றும் சமாதானத்தினை அடைய முடியும் என்றும், பொருளாதார அபிவிருத்தி வளர்ச்சியினை அடிப்படையாக கொண்டே வலுவான ஜனநாயகத்தையும் நீடித்து சமாதானத்தையும் கட்டியெழுப்ப முடியும் என்றும் ஜனாதிபதி இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் தொழில்சார் பயிற்சிகளை வழங்குவதற்கு ஜெர்மனி வழங்கி வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி, ஜெர்மனியின் இம்முதலீடுகள் ஊடாக 10,000 அதிகமான நேரடியான தொழில் வாய்ப்புகள் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தனுக்கும் முன்னாள் அமெரிக்க பிரதி ராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் ஆர்மிரேச்சுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திலேயே குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரனும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பின் போது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் தனியார் காணிகளின் விடுவிப்பு, பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் பிரதி ராஜாங்க செயலாளருக்கு தெளிவுபடுத்தினார். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளாக காணப்படும் இவ்விடயங்கள் தொடர்பில் அரசாங்கமானது இன்னும் ஆர்வமாகவும் வேகமாகவும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர், இவ்விடயங்கள் தொடர்பில் உடனடி நிவாரணங்களை தீர்வுகளை வழங்குவதிலிருந்து அரசு விலகி நிற்க முடியாது என்றும் எடுத்து கூறினார். அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், புதிய அரசியல் யாப்பில் தேசிய பிரச்சினைக்காக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிரந்தர தீர்வு ஒன்றை எட்டுவது மிகவும் அவசியமானது என்றும் கூறினார். நாட்டில் சிறந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதுக்கு தடையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் பி ஹரிஷன் தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் நிறுத்துவதற்கான முயற்சிகள் கூட்டு எதிர்க்கட்சியினூடாக முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டில் சிறந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி முன்வர வேண்டும். அரசாங்கத்தால் சிறந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதற்கு வரவேற்பளிக்க வேண்டும். தவறான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும். ஏதேனும் சூழ்ச்சிகளை செய்ய முயற்சிக்கும் போது சர்வதேச சூழ்ச்சி என்ற வசனத்தை பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச பயன்படுத்தி வருகின்றார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சிக்கு எதிர்வரும் நாட்களில் பலர் இணைந்து கொள்வார்கள் என்று அமைச்சர் வி ஹர்ஷன் இதன் போது நம்பிக்கை வெளியிட்டார். දැන් බොහොම පහත් විදිහට කතා කරන විමල් වීරවංශ මහත්තයා. එතුමගේ ආරක්ෂාවට තැමතිවරයා ඉන්නකොට STF එකෙන් 20ක් හිටියා. එතුමා තමයි කිව්ව නිර්දේශ කරලා ඒ කාලේ කිව්ව STF එක තමයි රටේ හොඳම කණ්ඩායම ආරක්ෂාව ලබා දෙන්නේ. හැබැයි දැන් අපි දන්නවා එතුමා මේ අයට අපහාස කිරීම දිගින් දිගටම කරගෙන යනවා. රටේ හොඳ වැඩපිළිවෙලක් යනකොට ඒකාබද්ධ විපක්ෂයේ අපි දන්නවා ඒකාබද්ධ විපක්ෂයේ හරහා මහින්ද රාජපක්ෂ මහත්තයා බලනවා මේකේ කකුලෙන් අදින්න. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கூட்டு எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன இவ்வாறு கூறினார். நாட்டின் நாணய பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளது. நாணயங்கள் அச்சடிக்கும் விகிதம் அதிகரித்துள்ளது. வரி செலுத்தும் விகிதம் அதிகரித்துள்ளது. மக்களுக்கான வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு விரைவில் இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நாட்டில் காணிகளை கொள்வனவு செய்வோருக்கு நிதி செலவை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இவ்வாறு கூறுகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது மக்கள் விடுதலை முன்னணி அல்லாத கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் காணிகளை கொள்வனவு செய்யும் பட்சத்திலேயே நிதி செலவு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என்று பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். இடமே வட்டினாக்கம கிவன் முதல் இப்பயு ஆக்காரு நிச்சித வசேம் சுத்த லெசம் அகஸ்கரகத்தை நெத்துவ இடமாக கத்தோ தென் முதல் விசுத்திகரணி எட்டத்தே கெலிம்ம அதிகரணமே கிரியா மார்க்கோல்ட்டு பெனிசிட்னு இடம் இல்லதி கண்ணாடி லங்காவை சித்த வேணும். ஹபை ஏக வெண்ணே ஏ எக்ஸாத்திக பக்ஸே ஹோ டிஎன்ஏக்கே ஹோ ஜேவிபி ஹோ நோன கெனே இடம் இல்லதி கத்தோ ஏ இடம் இல்லதி கண்ண அவஸ்தாவேதி சுத்த லெசம் ஏ வட்டினாக்கம் பெண்ணன்னு ஒன்று விழாவுக்கு லேஸ்து வேண்டும். இதங்க ஏனிசா லபன சத்திவில் இடம் மிலதிகன் ஆய இத்தாம பிரவேசமிங் கட்டியுத்து கரான் டோனி.
புதிய தேசிய பாதுகாப்பு சட்ட கட்டமைப்பு ஒன்றினால் பழமையான பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றுவது இலங்கையின் ஜனநாயகத்திற்கும் பிரஜைகள் உரிமைகளுக்குமான நவீன அச்சுறுத்தல்களுக்கும் எதிரான வலுவான பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அப்துல் கசாப் இதனை தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் சரியான இடத்தை நிரூபிப்பதற்கான முயற்சிகளில் மேலதிக ஆதரவினை வழங்குவதற்கும் மேலதிக நிபுணத்துவத்தை பகிர்வதற்கான சந்தர்ப்பங்களையும் அமெரிக்கா எதிர்பார்த்திருக்கின்றது என்றும் அவர் கூறினார். அது மட்டுமின்றி காணாமற் போன்றவர்களுக்கான அலுவலக உருவாக்கம் மற்றும் வேறு பயனுள்ள படைநிலைகள் உள்ளடங்கலாக இந்த காயங்களை ஆற்றுவதற்கான உறுதியான தேர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் அப்துல் ஹசாப் தெரிவித்தார். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாக வாழும் கலை நிறுவன தலைவர் சுவாமி ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சுவாமி ஸ்ரீ ரவிசங்கர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது அமைதியான சூழ்நிலை நிலவுவதாகவும் இதனூடாக இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அமைதியான சூழ்நிலையின் ஊடாக இலங்கை வாழ் மக்களுக்கு விடுதலை கிடைத்துள்ளதாகவும் சுவாமி ஸ்ரீ ரவிசங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து வருவதாகவும் கலை கலாச்சாரத்தை இலங்கை தமிழர்கள் பாதுகாத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பின்னணியில் இலங்கை தமிழ் மக்களுக்கு சமஸ்துவம் கிடைக்கும் என தான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 வருஷத்துக்கு பின்ன திருப்பி இங்கே இலங்கைக்கு வந்திருக்கிறோம். இலங்கை மக்கள் நிறைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போது ஒரு விடுதலை அதிலெல்லாம் கிடைத்திருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வழி உண்டாகணும். இன்றைக்கி இலங்கை மக்கள் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நான் எங்கே போனாலும் அங்கே தமிழ் பேசுகிற ஒரு இயக்கம் இருக்கிறதுன்னு அது ஸ்ரீலங்கா தமிழியன்ஸ் தான். இப்போ கலாச்சாரமும் பண்பாடியும் ரொம்ப நல்லா காற்று அதை நல்லா காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க பல 100 ஆண்டுகளாக. இங்கே நாங்கள் இன்னும் அதிகமாக மக்களுக்காக இந்த இறுக்கமும் மனவேதனையும் நோக்கிறதுக்கு விளக்கிறதுக்கு பல பயிற்சிகள்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு இந்த தற்போதைய இலங்கை அரசாங்கம் எவ்வாறான தீர்வினை முன்வைக்கும், அவர்கள் உண்மையான தீர்வினை முன்வைப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல வழி உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற பிரதமர் முதலையும் எங்களுக்கு தெரியும். அப்போவும் அவங்களுக்கு அவர் மனசில் இருந்தது இலங்கை மக்களுக்காக தமிழர்களுக்காக ஒரு நல்ல இது உண்டாகணும், சமத்துவ உரிமை இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப முன்னே நம்மளோடு பேசியிருக்கிறார். அதனால் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சமத்துவமான உரிமை தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். எனக்கு தோன்ற வரைக்கும் அவங்க நிச்சயமாக இந்திய அரசாங்கம் மக்களுக்காக நல்ல உதவி பண்ணணும்னு அவன் மனசில் இருக்குது. இப்போல்லாம் ரோடெல்லாம் நல்லா ஆகிட்டுருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஆகிட்டுருக்கு. நார்த் ஈஸ்ட்டு சவுத்துக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் போய் வரத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது சூழ்நிலை உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் அதாவது மறுபடி அவங்களுக்கு ஒரு நல்ல அந்த பழசெல்லாம் மறந்து புது ஒரு மனப்பான்மை ஒரு புத்தி ஒரு உற்சாகத்தை உண்டாக்கணும்ன்றது தான் என்னோட ஒரு நோக்கம். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் ஜெல்லி வைரனிங்கும் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது பாதுகாப்பு செயலாளர் மற்றும் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கிடையில் சிநேகபூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த செயற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. போரில் ஆயுதம் ஏந்தி இறந்தவர்களை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் நினைவு கூறவில்லை என வடக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு இன்று தென்மராட்சி வரணியில் நடைபெற்ற சுடரேற்றும் நிகழ்வின் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இம்மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நாளை முள்ளிவாய்க்காலில் நிறைவு பெற இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் வாரமானது கடந்த 12ஆம் தேதி செம்மணியில் சுடரேற்றப்பட்டு அதனை அடுத்து நாகர்கோவில் மானிப்பாய் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் இன்றைய தினம் தென்மராட்சி வரணியில் சுடரேற்றி வைக்கப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 வெலிக்கடை வெஞ்சிறையிலே
எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் உட்பட 53 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு நாங்கள் வருடாந்த நினைவு தினத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது எங்களுடைய டெலோ இயக்கத்தை உட்பட அத்தனை புலிகள் இயக்கம் உட்பட அத்தனை இயக்க போராளிகளையும் பொதுமக்களை நினைத்து ஜூலை மாதம் 25ஆம் தேதியே தமிழ் தேசிய வீரர்கள் தினம் தமிழ் நேஷனல் ஹீரோஸ் டே என்று நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். அது இருவரையும் சேர்த்து ஜூலை மாதத்திலே நவம்பர் மாதம் தனியாக அந்த மாவீரர்களை மாத்திரம் நினைத்து அதை நாங்கள் பகிரங்கமாக செய்கிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையினுடைய உச்சத்தை உள்ளடக்கிய தமிழின படுகொலை வாரத்திலே மே 12-18 வரை நாங்கள் வெள்ளக்கொடிகளுடன் வந்து சரணடைந்த புலிகளுடைய தலைவர்களாக இருந்த நடேசன் புலித்தவன் உட்பட அதே போல் இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்களை நாங்கள் இந்த இனப்படுகொலை வாரத்திலே கொல்லவே அவர்களை நினைவுகூரவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆயுத போராட்டத்திலே போராளிகளாக மாவீரர்களாக மடிந்தவர்கள். அவர்களை நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்திலே நினைவுகூர்வோம். ஆகவே இந்த வெளிக்கடை சிறையிலே கொல்லப்பட்டவர்கள் வெள்ளைக்கொடியுடன் போனவர்கள் அரச படைகளால் அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூர்வோம். கூறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. கௌரவ பிரசன்ன ரணதுங்கா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவாஜிலிங்கத்தை கைது செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார். முடிந்தால் நீங்கள் கைது செய்து சிறையில் அடையுங்கள். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விற்கு தமிழ் உறவுகளை கலந்து கொள்ளுமாறு வடக்கு மாநிலசபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு மாநிலசபையின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தலைமையில் நாளை காலை 9 மணிக்கு முள்ளிவாய்க்காலில் இடம்பெறும் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் தினத்தில் உறவுகளை கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளார். நாளை தேசிய துக்க தினமே அன்றி கர்த்தால் அனுஷ்டிக்கும் தினம் அல்ல என்றும் வடக்கு மாநிலசபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் படுகொலை நாளாக நாங்கள் மே 18ஆம் தேதியை கடந்த வருடங்களிலே அனுஷ்டித்து வந்தோம். அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு 7வது அந்த நினைவேந்தல் ஆண்டு நினைவு தினத்தை நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே வடக்கு மாகாண சபையினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே காலை 9 மணி அளவிலே பிரதான நிகழ்வுகள் இடம்பெறும். பொது ஈகைச்சுடரனை முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து மலரஞ்சலியும் அதனைத் தொடர்ந்து அவருடைய அந்த முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு தினத்துக்கான அந்த இறந்து போன அத்தனை என் தமிழ் உறவுகளுக்கான அந்த அஞ்சலி உரை முதலமைச்சர் ஐயா அவர்களால் நிகழ்த்தப்படும். அதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அந்த உறவுகளை இழந்த பொதுமக்களுடைய உறவுகள் அத்தனை பேரும் ஈகைச்சுடர்களை ஏற்றி மெழுகுதிரிகளை ஏற்றி அதே போல் கற்பூரங்களை ஏற்றி மலரஞ்சலியை செலுத்த முடியும். மாலை 6 மணி வரை அஞ்சலி செலுத்துவதற்கான ஒழுங்குகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே நேரடியாக வர முடியாதவர்கள் தங்கள் ஊர்களிலே வீடுகளிலும் அதே போல் இந்து கோயில்களிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் அவர்கள் அந்த ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளை விசேட வழிபாடுகளிலும் பூசைகளிலும் கலந்து கொள்ள முடியும். ஆகவே 1000000 கணக்கிலே 100,000+ தமிழ் மக்கள் இந்த இனஅழிப்பிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மதிப்பீட்டின்படி ஆக குறைந்தது 70,000 பேர் கொல்லப்பட்ட அந்த உச்சக்கட்ட படுகொலையான அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அந்த நினைவேந்தல் நிகழ்வை அந்த உறவுகளை இழந்த அத்தனை உறவுகளும் அத்தனை உணர்வாளர்களும் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தி வருமாறு 1000000 கணக்கிலே திரளுமாறு நாங்கள் அனைவரையும் மிகவும் பணிவோடும் அன்போடும் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை புலம்பெயர் தேசங்களிலும் தாய் தமிழகத்திலும் தாயகமெங்கும் விரிவாக கொண்டாடுமாறும் இது நாளைய தினம் எங்களுடைய ஒரு தேசிய தமிழர்களுடைய தாயகத்தின் தேசிய துக்க தினம் மாத்திரமல்ல அது ஒரு கதவடைப்பு நாளோ ஹர்த்தாலோ அல்ல. ஆகவே மக்கள் அத்தனை பேரும் கருப்புடைகளை அல்லது கருப்பு கொடிகளை பறக்கவிட்டவாறு அன்று ஆடம்பரமான கொண்டாட்டங்களை தவிர்த்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து News@9 தொடரும். News@9 தொடர்கின்றது. யுத்த வெற்றி கொண்டாட்டங்களுக்கான முன் ஆயத்த நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ ஜாவர்த்தனபுர கோட்டை பாராளுமன்ற மைதானத்தில் நாளை யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது.
இதன்படி பாராளுமன்ற மைதானத்தில் நிகழ்வுகளுக்கான மேடைகளை தயார்படுத்தும் காட்சிகள் நமது கமராவில் இவ்வாறு பதிவாகியது. கடும் மழையுடன் கூடிய வானிலை கொழும்பில் நிலவுகின்ற சந்தர்ப்பத்திலும் யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளை நடாத்துவதற்கான தயார்படுத்தலை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை விசக்கிருமி நாசினிகளே இல்லாத நாடாக எதிர்வரும் 3 வருடங்களில் மாற்ற முடியும் என அத்துரலிய ரத்னதீரர் நம்பிக்கை வெளியிட்டார். கொழும்பு ஜெமா நிறுவனத்தில் இன்று இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று நாம் கொள்வனவு செய்யும் உணவுப் பொருட்கள் ரசாயனம் கலந்து காணப்படுவதால் முழு உடலும் விஷமாக மாறுகின்றது. அனுராதபுரத்தில் பல பகுதிகளிலும் மக்கள் அன்றாட தேவைக்கு உபயோகிக்கும் நீரில் ஆசனிக் கலந்துள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கின்ற அதிகாரிகள் நீரில் இந்த வகை அமிலம் கலக்கவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் உலக சுகாதார மையம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எமது நாட்டின் நிலையை எண்ணி வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். கடந்த அரசாங்கத்தின் போதும் நாம் 5 வகையான ரசாயனங்களையும் கிருமி நாசினிகளையும் எமது நாட்டில் தடை செய்துள்ளோம் என்று அத்துரலிய ரத்னதீரர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தினை சேர்ந்த பலர் புலம்பெயர்ந்த நிலையில் உள்ள போதிலும் அவர்கள் தாங்களும் தங்கள் குடும்பம் என்ற நிலையிலேயே வாழ்வதாகவும், ஆனால் வடபகுதியைச் சேர்ந்தவர்களே கிழக்கு மாகாணத்திற்கு அதிக உதவிகளை வழங்கி வருவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மண்முனை பெற்று பிரதேசத்துக்குட்பட்ட மாவிலங்கு துறையில் உள்ள பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே இவ்வாறு கூறினார். மாவிலங்குத்துறை விநாயகர் வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் சுமார் 50 மாணவர்களுக்கு ஆரம்பதியைச் சேர்ந்தவரும் லண்டனை வசிப்பவருமான தனலட்சுமி மற்றும் அவரது கணவர் ரொனால்ட் ஆகியோரால் இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள இப்பகுதி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தவுமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் முதல் கட்டமாக இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாடசாலையின் அதிபர் கணேசரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் மற்றும் தனலட்சுமி மற்றும் அவரது கணவர் ரொனால்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர் உங்களது மண்ணை சேர்ந்தவர், ஆரையம்பதி பகுதியைச் சேர்ந்தவர் தான் திருமதி தனலட்சுமி அம்மா அவர்கள். நீண்ட காலத்துக்கு முன் என்னோடு தொடர்பு கொண்டு எங்களது மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் ஊடாக பல பணிகளை செய்திருக்கின்றார். அன்பார்ந்த உறவுகளே, எங்கள் நாட்டிலிருந்து பலர் புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். உண்மையிலேயே புலம்பெயர்ந்து சென்ற உறவுகளில் எங்கள் மண்ணுக்கு வந்தடைகின்ற உதவிகள், கிழக்கு மண்ணுக்கு வந்தடையும் உதவிகள் பெரும்பாலானவை வடமாகாணத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய பெருந்தகைகளால் தான் கிடைக்கின்றது. எங்களது மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம், திருகோணமலை மாவட்டமாக இருக்கலாம், அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பல தாங்களும் தங்கள் குடும்பம் என்ற ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, எங்கள் மக்களை ஒரு சிலர் தான் அவ்வாறு ஏதாவது உதவிகளை வழங்கி எமது மக்களின் நிலையை உணர்ந்து எமது மண்ணை வளம்படுத்த வேண்டும், எங்கள் மக்களை வளம்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கின்றார்கள். அம்மையாரின் அத்தனை பணிகளுக்கும் அவரது கணவர் மிகுந்த அக்கறையோடு இருப்பதுதான் எங்களது மண்ணில் பல உதவிகள் வருவதற்கு காரணமாக இருந்தது. அவர் மூலம் இவர்கள் தொண்டர் நிறுவனம் நடத்தவில்லை, வெளி இடங்களில் வாங்கி உதவிகளை வழங்கவில்லை. இரண்டு பேரின் ஊதியம், அவர்களது உழைப்பை தங்களது செலவுக்கு பயன்படுத்திவிட்டு மிகுதி எல்லாம் எங்களது பகுதி மக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார். இந்த கிழக்கு மாநிலத்துக்கு மாத்திரமல்ல, வடக்குக்கு கூட உதவி இருக்கிறார். கிழக்கிலே மிக அதிகமாக உதவி இருக்கிறார், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வறுமையை பயன்படுத்தி மதமாற்றம் செய்வது நிறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் என்.ஆர். சரவணபவன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து சமய பேரவையின் திருமுறை விழா நல்லூர் நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்தில் நடைபெற்ற போது இவ்வாறு தெரிவித்தார். இந்து சமயத்தினர் ஆலயங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் கோபுரங்களை அமைத்து வருகின்ற நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களை மதமாற்றும் நடவடிக்கைகளில் சில கிறிஸ்தவ நிறுவனங்கள் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்து மக்கள் கோயில்களில் கோபுரங்கள் அமைப்பதில் மட்டும் நின்றுவிடாது, சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதன் மூலம் வறுமையை பயன்படுத்தி சில கிறிஸ்தவ நிறுவனங்கள் மதமாற்றம் செய்வதை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மதம் மாற்றம் நடவடிக்கையானது வடக்கு கிழக்கு பகுதிகளில் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்.ஆர். சரவணபவன் குறிப்பிட்டார். இன்று
கிழக்கில் எங்கள் வவனியாவில் கூட வேறு மதத்தைச் சேர்ந்த ஒருவர் சொல்கின்றார், எங்களுடைய மதத்துக்கு வந்தால் நாங்கள் உங்களை நன்றாக கவனிக்கின்றோம். அவரிடம் வல்லமை உண்டு. அவர் அமைச்சராக இருந்தவர், அமைச்சராக இருக்கின்றார். அவர் அமைச்சராக இருந்தவருக்கு எத்தனையோ வழிகளில் எத்தனையோ வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றலும் உள்ளவர். இன்று அந்த ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது, நீங்கள் மறக்கக்கூடாது. எனவே இன்றைய தேவையை கருதி எங்களால் செய்ய முடியாதவற்றை அவர்களும் வாழத்தான் வேணும். தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்குமாக இந்த மத மாற்றத்தை செய்ய நாடுகின்றார்கள், முற்படுகின்றார்கள். மத மாற்றத்தை உடனடியாக நாங்கள் நிற்பாட்ட வேண்டும். இதற்கு எல்லோரும் நினைக்கவே எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டும். எவ்வாறு அவர்களை எவ்வாறு நாங்கள் தடுத்து நிறுத்தலாம்? அவர்களுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. யாராவது கொடுத்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்டு தாங்கள் அந்த திசைக்கு போவார். எனவே நான் கோபுரம் கட்டுவதை பற்றி குற்றம் சொல்லவில்லை. கோபுரத்துக்கு 7 கோடி செலவழிக்கலாம் என்றால் 7 கோடி எங்களுடைய சமூகம் மேம்படுவதற்கு தேவையானவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் சொல்ல வேண்டும். குடாநாட்டுக்குள் கஞ்சா போதைப் பொருட்களை கடற்படையினரை அறிமுகப்படுத்தினர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ENR சரவணபவன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீர்களானால் நாங்கள் எங்களுடைய நிலைமை திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது. முதல் முதல் இந்த கஞ்சாவை கொண்டு வந்தது நேவி. நாங்கள் போலீசாரிடம் கேட்கும் போது தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கே விடுதலை புலிகளுக்கு வந்த ஆயுதங்களை தடுத்து நிறுத்தியவர்களால் இந்த கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதை கொண்டு வந்து அதை எங்கள் மாணவர்களுடாக கொடுத்தார்கள். இப்போது கூட இந்த ஆவா குரூப் என்று சொல்லப்படுவதும் அவர்களை பிடிக்க ஓடும் போது அல்லது பிடிக்கும் போது அவர்களால் பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் இராணுவ முகாம்களுக்கு ஓடிவிடுகின்றார்கள். பல பேருக்கு தெரியாது. இந்து சமய பேரவையின் துணைத் தலைவர் பேராசிரியர் பானா கோபாலகிருஷ்ண ஐயர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர் ENR சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனும், கௌரவ விருந்தினர்களாக யாழ்ப்பாண வர்த்தக சங்க தலைவர் இனா ஜெயசகரம், அனுராதபுரம் கொழும்பு வர்த்தகர் எஸ் சிவஞானம், ஸ்ரீநதியா நகையக உரிமையாளர் நானா சத்யரூபன், சாரங்கா நகைமாட உரிமையாளர் சிவாஸ்கரன், மைதிலி நகைமாட உரிமையாளர் நானா ஆனந்தன், சிவன் மாளிகை உரிமையாளர் கானா மகாதேவசிவம், கிருபாலேனஸ் உரிமையாளர் எஸ் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்புரைகளை இந்து சமய பேரவையின் உபசெயலாளர் பேராசிரியர் நாச்சியார் செல்வநாயகம், அகில இலங்கை சைவ மகாசபையைச் சேர்ந்த மருத்துவ கலாநிதி பானா நந்தகுமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். இந்நிகழ்வில் நாச்சிமார் கோவிலடியைச் சேர்ந்த எஸ் பத்மநாதனுக்கு கலாவித்தகர் கௌரவம் அளிக்கப்பட்டதுடன் விவேகானந்தனுக்கு சமூக சஞ்சீவி பட்டமும், செல்வி உமா ராசையாவுக்கு சமூக சொற்சொருவி பட்டமும், சிவபாஸ்கரன், நானா சத்யகுமார், மகாதேவன் ஆகியோருக்கு சமூக சஞ்சீவி கௌரவ பட்டமும், நாகரத்னத்துக்கு அருள்கொடை வள்ளல் என்ற பட்டமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். டான் தொலைக்காட்சியின் குடும்ப அலைவரிசையான ஓம் தொலைக்காட்சியின் பணிப்பாளர் எஸ் எஸ் குகநாதனுக்கு கட்புல கலைஞனான ஒளிச்சுடர் என்னும் பட்டமும் வழங்கி வைக்கப்பட்டது. அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 21 பேரும் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 21 பேரும் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போதே அவர்கள் விடுதலை செய்யுமாறு நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டார். இந்நிலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள மீனவர்களை தமிழகத்துக்கு அனுப்பி வைப்ப நடவடிக்கையினை யாழ் இந்திய துணை தூரகம் மேற்கொண்டு வருகின்றது. குறித்த மீனவர்கள் யாழ்ப்பாணம் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாநிலசபை உறுப்பினருமான பு பிரசாந்தன் மற்றும் அவரது சகோதரர் ஹரன் ஆகியோரை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எம் கணேஷ் ராஜா இன்று உத்தரவிட்டார். மட்டக்களப்பு 6 பகுதியில் 2008 டிசம்பர் 29ஆம் தேதி இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் இருவரும் இன்று மீண்டும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எம் கணேசராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இவர்களை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு
மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எம் கணேசராஜா உத்தரவிட்டார். அனுராதபுரம் ஹபரண அம்பகஸ்வெவ குளத்தில் மூழ்கி காணாமல் போன இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை முதல் இரண்டு இளைஞர்களும் காணாமல் போயிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் இருவரும் நண்பர்களுடன் அம்பகஸ்வெவ குளத்தில் மீன்பிடிப்பதற்காக சென்றபோது காட்டு ஜானியொன்று அவர்களை துரத்தியதால் அவர்கள் அக்குளத்தில் குதித்துள்ளனர். இதன்போது இரண்டு இளைஞர்களும் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர். ஹபரணி போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து நடாத்திய தேடுதலில் இருவரினதும் சடலங்கள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் 17 மற்றும் 22 வயதுடைய மரகஸ்வெவ பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி காடுவழி வியகம பிரதேச பார்க் ஒன்றில் உள்ள குளம் ஒன்றில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 6 இந்திய பிரஜைகளின் விளக்கம் அறையில் எதிர்வரும் 26 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 6 இந்திய பிரஜைகளின் விளக்கம் அறையிலே எதிர்வரும் 26 தேதி வரை நீடித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதேவழி சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு கொழும்பு மிரிகானை விசேட முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய பிரஜையொருவர் தப்பியோடியது குறித்து விளக்கம் அளிப்பதற்கு நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு குடிவரவு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு சென்ற முறை வழக்கு விசாரணை நடைபெற்ற தினத்தில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் அந்த அதிகாரி நேற்று நீதிபதி முன் ஆஜராகவில்லை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரியை எதிர்வரும் 26 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிபதி மீண்டும் உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வின் சட்டத்தை மீறி இலங்கையில் தங்கியிருந்த குற்றச்சாட்டிலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உலக செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்பென உலக செய்திகள். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே இடத்தில் நீடித்து வருவதாலும் அது புயலாக மாறியதாலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் புயல் காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் புயல் காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்த 72 மணி நேரம் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் எனவும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று வாக்குப்பதிவுக்கு பின்னரான கருத்து கணிப்பில் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி 139 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது எனவும் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் 78 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும் இக்கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வாய்ப்புகள் இல்லை எனவும் பிற கட்சிகள் 17 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் இக்கருத்து கணிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை 9 மணிக்கு நியூஸ் 9 எதிர்பாருங்கள். வணக்கம்.